தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. மிக்ஜாம் புயல் கரையை கடந்தது என்ற அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இரண்டு நாட்களாக கடலோர மாவட்டங்களை வாட்டிய மிக்ஜாம் புயல் ஆந்திராவில் கரையை கடந்திருக்கிறது. அதிகபட்சமாக 100 கிலோமீட்டர் வேகத்தில் தீவிர புயலாகவே மிக்ஜாம் புயல் கரையை கடந்திருக்கிறது. ஆந்திர மாநிலம் பாவட்லா பகுதியில் மதியம் 12:30 முதல் 2:30 வரை தீவிர புயலாகவே கரையை கடந்தது. புயல் கரையை கடக்கும்போது 100 கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்று வீசியதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அடுத்த 2 மணி நேரம் புயலாக வலுவிழக்கும் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தீவிர புயலாகவே மிக்ஜாம் புயல் கரையை கடந்த நிலையில் அடுத்த 2 மணி நேரத்தில் அது புயலாக வலுவிழக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. தகவல்களோடு செய்தியாளர் வேதவள்ளி இணைந்திருக்கிறார். வேதவள்ளி, 2 நாட்களாக சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களை வாட்டிய மிக்ஜாம் புயல் ஆந்திராவில் கரையை கடந்திருக்கு, விவரம் என்ன? இந்த ஆண்டிலேயே அதிகபட்சமான மழை பொழிவு ஒரு இடத்துல, அதிகபட்சமான மழை பொழிவு என்பது ஒன்று. அதே போல ஒரே மாவட்டத்துல கிட்டத்தட்ட 10-க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அதி கனமழையையும் மிக கனமழையையும் கொடுத்த மிக்ஜாம் புயல் தற்போது கரையை கடந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமா தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இப்போதைய நிலைமையில பாபத்லால இருந்து தென்கிழக்கு திசையில 15 கிலோமீட்டர் தொலைவிலையும், ஓங்கோல இருந்து வடகிழக்கு திசையில 40 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த மிக்ஜாம் புயல் நிலை கொண்டிருக்கு. கடந்து முடிஞ்சிருச்சு. இது நான் சொல்றது வந்து நிலப்பகுதியில அவ்வளவு தொலைவுல இருக்கு. அடுத்து வரக்கூடிய 2 மணி நேரத்திற்குள்ளாக வடக்கு நோக்கி நகர்ந்து இது வலுவிழக்கும், புயலாக வலுவிழக்கும். ஏன்னா இப்ப அது தீவிர புயலா இருக்கு. 2 மணி நேரத்திற்குள்ளாக அது புயலாக வலுவிழக்கும் அப்படின்ற தகவலை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே தமிழகத்துல குறிப்பா வடகடலோர மாவட்டங்கள்ல பெருமழையே கொடுத்து சென்ற இந்த மிக்ஜாம் புயல் ஆந்திர பகுதியையும் விட்டு வைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆந்திராவிலையும் பெருமழையதான் கொடுத்திருக்கு. அதுலயும் குறிப்பா எந்தெந்த இடங்கள்ல அதிகமான மழையை கொடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நெல்லூர்ல 22 சென்டிமீட்டர், பாபத்லால 22 சென்டிமீட்டர், திருப்பதியில 13 சென்டிமீட்டர், மசூலிப்பட்டினத்துல 16 சென்டிமீட்டர் அப்படின்னு பல இடங்கள்லயும் மிக கனமழையை கொடுத்திருக்கு. இது எப்போதுல இருந்து எப்போ அப்படின்னா, நேற்று காலை 8:30 இன்று காலை 8:30 வரைக்கும். இன்றைக்கும் அங்கு மழை தொடர்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்குள்ள எவ்வளவு மழை பதிவு அங்க கொடுத்திருக்கு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பாக்கணும். ஆனா இது நம்மளோட சென்னையோட ஒப்பிடும் போது இது குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து தொடர்ச்சியாக இது நகர்ந்து சென்று புயலாக வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து அதுக்கப்புறம் டிசிபேட் ஆயிடும், அதுவே கலைந்து செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி. வேதவள்ளி, தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. Always, Rajmahal.